வணக்கம், சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இது இப்போ பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸில் Jan 21 பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங்லேயே வந்து பைக்கால் வந்திருக்கு 185.30. பைக்கால் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 186.30 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. இதில் நம்மளால் ஈஸியாக 1 பாயிண்ட் வரைக்கும் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண முடியும். இது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு தேவையான கால்ஸை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் இப்போ ஓப்பனிங்கில் பார்த்திங்க அப்படின்னா லைவாக போய்கிட்டு இருக்கு. இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காண்டியும் ஈஸியாக இருக்கணும் ட்ரேடிங்குன்றதுக்காண்டியும் பை பண்ணலான்னா க்ரீன் கலர், செல் பண்ணலான்னா ரெட் கலரில் வந்து அப்பியர் ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம நேச்சுரல் கேஸில் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து அப்பியர் பண்ணியிருக்கோம். நேற்று பார்த்திங்க அப்படின்னா Jan 20 என்ன நடந்துச்சுன்னா மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே டவுன் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் நேற்று ஆக்சுவலி வெறும் ஓப்பனிங்லேருந்தே வந்து கீழே இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கு ப்ரீவியஸாக பார்த்திங்க அப்படின்னா செல் கால் ஜென்ரேட் ஆச்சு 193.10. செல் கால் அங்கே ஜென்ரேட் ஆனது தான், ஸோ அதுலேருந்தே கண்டினியூஸ் டவுனில் தான் வந்திருக்கு. அதுக்கு ப்ரீவியஸாக பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸில் பை கால் வந்திருக்கு 194. ஸோ அது பார்த்திங்கனாலும் அது ப்ரீவியஸ் டே நடந்துச்சு, அதுவும் வந்து உங்களுக்கு 195.60 வரைக்கும் ஏறியிருக்கு. இதில் ஈஸியாக 1 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டாக புக் பண்ணலாம், பட் நமக்கு என்ட்ரிஸ் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ நமக்கு என்ட்ரிஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா நம்மளை வந்து ஜஸ்ட்டு இந்த சிக்னல் ஜென்ரேட்டரில் பார்த்திங்க அப்படின்னா டைம் ஃப்ரேமை ரெடியூஸ் பண்ணிடலாம். இப்போ டைம் ஃப்ரேம் ரிடியூஸ் பண்ணோன்னா பார்த்திங்க அப்படின்னா 11 o'clock அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செல் கால் வந்திருக்கு 184.60. இது வந்து 183.40 வரைக்கும் இறங்கியிருக்கு. இதில் ஈஸியாக நம்மளால் 1.50 வந்து டார்கெட்ஸ் வந்து ரீச் பண்ண முடியும். ஏன்னா நம்ம டைம் ஃப்ரேம் ரிடியூஸ் பண்ணிக்கையில் நம்மளுடைய டார்கெட்ஸும் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் அடுத்தடுத்து ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். இது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். பை பண்ணலானா என்ன பாயிண்ட்டு, செல் பண்ணலானா என்ன பாயிண்ட்டு, டார்கெட்ஸ் என்னென்ன எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கும். இங்கே செல் கால் வந்திருக்கு. செல் கால் வந்ததுக்கப்புறம் கீழே பிரேக் அவுட் ஆகிட்டு வரல, ஸோ இதில் என்ட்ரி எடுக்க மாட்டோம். அதுக்கு ப்ரீவியஸ் கால்ஸுக்கு வந்து போயிடுவோம். அதில் பை கால் வந்துட்டு மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா 180.30 வந்திருக்கு. இது 81 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. இதில் ஈஸியாக நம்மளால் 1.50 டார்கெட்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 8:30 வந்திருக்கு. அடுத்தடுத்து 1 மினிட்டுங்கையில் உங்களுக்கு நிறையா என்ட்ரிஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, 180.30 வந்திருக்கு. இது 79.40 வரைக்கும் இறங்கியிருக்கு. இதில் ஈஸியாக 0.50 புக் பண்ண முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான கால்ஸை லைவ் மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். இதனுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா உங்களுக்கு தேவையான ஓன் கால்ஸை நீங்களே வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.